கிடைக்குது. நான் வந்து இதில் லைஃப் மெம்பரு. என்னென்னா இவன் எல்லாத்துலேயுமே இருக்கான்னு நினைக்கக்கூடாது. சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் எல்லாத்துலேயுமே இருக்கான்னு நினைக்காதீங்க. ஐ வாஸ் ஒன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அதில் இப்போ மெம்பரான சிந்தாமணி நான் இருந்தேன். அப்புறம் ரொம்ப ரெகுலராக வந்துக்கிட்டே இருந்தேன். பட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைன்னா நம்ம சினிமா இல்லை. எனக்கு வந்து சினிமா உலகத்தில் வந்து ரெண்டு கண்ணு, ஒன்று ப்ரொடியூசர், ஒன்று டைரக்டர். பட் ஸ்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ரொம்ப ஹெவி ஒர்க். அவங்க டிசைடிங் ஃபேக்டர்ஸ், அவங்க எப்படி தியேட்டர்ஸோ அது மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். பட் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் எலெக்ஷன் நடக்குது, பிடிக்குதோ பிடிக்கலையோ எவ்ரிபடி மஸ் கம் அண்ட் ஓட். இந்த தடவை முதல் முறையாக டி ராஜேந்திர சார் நிற்கிறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அருள்பதினு நிற்கிறாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் இந்த தலைவர் பதவியில் நிற்கிறாங்க. எவ்ரி திங் இஸ் ஃபார் த குட். எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கிட்டு போகணும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஏன் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு தான் தெரியும் லாஸ் அண்ட் கெயின் என்னன்னு. ரொம்ப பேருக்கு தெரியாது. சும்மா சொல்கிறாங்களே 10 கோடி லாபம்னு, கேட்டு பாருங்கள் இவங்கள. இந்த சந்தில் இல்லாதவங்க கிடையாது. சினிமாவின் நிர்ணயமே இங்கே தான் பண்ணுறாங்க. அதனால் பீப்புள் மஸ்ட் ஓட் ஃபார் கரெக்ட் பர்சன்ஸு. இந்த எப்படி சின்னாமணி முருகேசன் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தாரோ, சகோதரர் தானு அவர்களும், இப்போ அண்ணன் கே ராஜன் அவர்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து நம்ம பாராபட்சமின்றி நம்முடைய டிஸ்ட்ரிபியூட்டரி இனம் வாழணும். வாழணும்னா அவங்க முந்தி இருந்த ஒரு அந்த ஒரு சிந்தாமணியார் இருக்கும்போது ஒரு டெரராக இருந்தார். ரஜினி சார் சொல்கிற மாதிரி என் பேச்சை கேட்டாலே அதிரும் இல்லைன்னு சொன்னார். அது மாதிரி சிந்தாமணி முருகேசன்னாலே அதிரும். அது மாதிரி இப்போ வரணும். சிங்கமாக இருக்கக்கூடிய டிஆர் இருக்கார், அருள்பதினு இருக்கார், எல்லாருமே நிற்கிறாங்க. இதில் வெற்றி தோல்வி யாருக்குன்றது இன்றைக்கி சாயந்தரம் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். ஹோப் எவ்ரி திங் இஸ் ஃபார் குட். நன்றி, வணக்கம். யோ, இங்கே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்திருக்கேன், பிஜேபியை பற்றி பேசுகிற. ஏன் பிஜேபியில் சேரக்கூடாதா? கட்சி தானே அதுவும். அப்புறம் இன்றைக்கி பிஜேபி சேர்ந்ததை பற்றி இவ்வளோ பெருசாக கேட்குறீங்க. பிஜேபியில் சேர்றது தப்பு இல்லையா? அதெல்லாம் இப்போ பேச மாட்டேன். நீ என்ன கேட்டாலும் பேச மாட்டேன். நான் ஏன்னா எனக்கு குடியுரிமை இருக்கு, நான் வந்து ஓட்டு போட்டு போகிறேன். அதனால் குடியுரிமை பற்றிலாம் பேசுகிறதுக்கு நான் வரல. திமுக பேரணியில் முதல்ல கமலஹாசன் கலந்துப்பேன்னு சொல்லியிருந்தார். ரெண்டு நாளில் ஸ்டாண்டை மாற்றி திமுக பேரணியில் மக்கள் நீதி மையம் கலந்துக்காது, ஏன்னா கமலஹாசன் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. இல்லைங்க, அது இல்லைங்க. என்னங்க நீங்கள் ஏங்க அவரை போய் ஏங்க கேட்குறீங்க? அப்புறம் சினிமாக்காரங்களை வேற கூப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயங்க. ஸ்டாலின் தலைமை தாங்குறார், அதுதான் முக்கியம். இப்போ நடிகர் நான் வந்து நிற்கிறேன்னா இப்போ பரவாயில்ல, மைக்கு வச்சுட்டு கேட்குறீங்க, அதனால் பேசுகிறேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா நான் ரெண்டு பேரை தள்ளி விட்டு நான் தான் முன்னாடி நிற்பேன். என்னை பின்னாடி தள்ளி விட்டால் ஒத்துக்க மாட்டேன். ஸ்டாலினுடைய கூட்டணி எவ்வளோ பெரிய கூட்டணி, அவங்க தலைவர்லாம் நிற்பாங்களா கமல்ஹாசன் நிறுத்துவீங்களா? அவருக்கு தெரியாதா? அவரை ரெண்டாவது ரோவில் உட்கார வச்சுருவீங்கன்னு அவர் வரல போல. அது விடுங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த சினிமாக்காரங்க எல்லாருமே வரணும்னு அவர் சொல்கிறது, அதில் தம்பி உதயநிதி ரொம்ப அருமையாக ட்விட்டரில் போட்டிருக்காரு. அதாவது என்னமோ ரஜினி சாரை தாக்கி இல்லை, வயசானவங்கெல்லாம் வீட்டிலே இருங்க. அவங்க அப்பாவை சொல்கிறாரா என்னன்னு தெரில எனக்கு, அதனால் சொல்கிறேன். ஏன்னா அவரும் ஏன்னா என் வயசு தானே. நான் ரஜினி சார், அவர், சரத்குமார், கமலஹாசன், விஜயகாந்த் எல்லோரும் ஒரே வயசு தான் இந்த சினிமாவில். அதனால் எல்லோரையுமே வீட்டில் இருக்க சொல்கிறார் போல இருக்கு. அவர் சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு நம்மெல்லாம் வீட்டில் இருக்க வேண்டியது தான். நன்றி, வணக்கம்.